அண்ணே வாங்கினேன் நான் ஏற்றுருவோண்ணே ஏற்றுக்கல அண்ணே வாங்கினேன் எது நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க அங்கே நீங்கள் இல்லை 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 அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க செட் பண்ணுறது தானே அண்ணன் வேலை இல்லைண்ணே அண்ணே இருக்கட்டும் நிறைய பவர்ண்ணே அண்ணனுக்கு இல்லாத பவரா நீங்கள் எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா நல்ல சப்ஜெக்ட்ண்ணே அண்ணே உட்காரு உட்காருங்க நான் எடுக்கல நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல உட்காருங்க இது இப்போ நான் இது நான் பேசுவதற்குரிய நேரம் நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம் இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம் யாரு இங்க உங்களுக்கு சொல் சொல்ல நான் வரல நீங்க கேள்வி கேட்க வரல நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்லை வா தனியா பேட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம் யாரு யாரு எப்படி பேசுறான் அங்க வாங்க இங்க என்ன ரெடி இதான் உங்க போட்ட மேடையா இது என் தயாரிப்பாளன் போட்ட மேடை எல்லாத்துலேயுமே ஓசியில் இருக்கான் எதுவுமே ஓசிக்க வேண்டாம் தேவையில்லை இல்லை என்பது தேவை எஞ்சாத பிளீஸ் தம்பி இது என்ன எப்பயா எப்ப பேசுறங்க எப்ப பேசுறங்க நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க பெட்ரூமை பத்தியே பேசுற பெட்ரூமை பத்தியே பேசிட்டு இருக்க அசிங்கப்படுத்தி வேண்டாம் யார நிறுத்த எதுக்கு யார நிறுத்த சொல்ற வேற ஆளுகிட்ட டே போடா போடா எச்சக்கார நாய இருக்கிட்ட நானும் அதுக்குதான் பண்றேன் இந்த யூடியூப் சேனல் நீங்க போய் கேளுங்க வந்துட்டானா குடும்பமே பனியறி குடும்பம் நாங்க எப்பவுமே அருவா வச்சிருப்போம் என்னை தாக்க வந்தவனை நான் தடுக்கவேன்னு சொன்னேன் சும்மா போயவனா அவர் லூசா நானே அப்படி இல்லண்ணா நீங்க சொல்லு இன்டர்வியூ என்ன சொன்னீங்க தெரியல அவரு குறைச்சு பேசுறாரு அதே சமயத்துல ஒரு பத்திரிகாரன் வந்து எழுந்து கேள்வி கேட்டான் நல்ல பத்திரிகாரங்கள நான் அது பேசுறேன் புரியுதா உங்களுக்கு நான் துணிச்சல் உள்ளவன் 1906 வளர்க்கப்பட்டவன் 45 வருஷமா எம்ஜிஆர் எம்டிஆர் சோபன் பாபுல இருந்து எல்லாரும் அதனால எனக்கு அவர் சொன்ன வைத்திருப்பது உண்மைதான் அது பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு யாரும் வேணும் வச்சுக்கலாம் அது எப்படி தப்பா நீங்க சொல்லுவீங்க அட்ஜஸ்ட்மென்ட் சொன்னீங்களா அட்ஜஸ்ட்மென்ட் ஒரு பொண்ணு கூட படுத்தா சொன்னீங்களா அது அவரே உங்க அவரே பேட்டியில சொன்னது நீங்க பாருங்க யூடியூப்ல பாருங்க ஆமா
நான் எந்த கட்சியும் சேரல, இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சொல்லு என்னன்னா, நான் தயாரிப்பட்ட காசு வாங்குறேன். எல்லா கட்சிக்காரரும் என்னுடைய படத்தை பார்க்கணும். கட்சிக்காரன் தயாரிப்பட்ட கேளுங்க, எல்லா கட்சிக்காரரும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்றாரு இல்லையா? எதுக்கு ஒரு கட்சி சார்ந்து இல்லை ஒரு கட்சி எடுத்து பேசுறீங்க? அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வராமல் இருப்பாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த படத்துக்கு ஒருவேளை இந்திய அரசு விருது கொடுக்குன்னு வச்சுங்க, ஐயோ அந்த ஆள் கச்சாமச்சானு பேசுறாங்கன்னு வருமா இல்லையா? நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் சங்கத்தில் இருக்க, நியோசனை தலைவர் இருக்க, தலைவராக இருக்க, இந்த படத்து தயாரிப்பாளருக்கு என்ன உதவி பண்ணணும்னு பேசு. நான் அதை மறுக்கலையே. நான் என்ன எதுக்காக உள்ள வந்தேன், எதுக்கே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த தயாரிப்பாளருக்கு இந்திய அரசு ஏதாவது நல்ல விஷயம்னா கெடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். வேற கேட்கலையே சார். இனிமேல் பொது மேடைகளில் ராஜன் பங்கேற்பதில் நீங்கள் பங்கேற்பீங்களா? நீங்கள் மேடையில் அமர்வீங்களா போயிட்டு? இல்லை, கூப்பிட்ட நான் பார்த்தேன். ஏங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் ஏற்கனவே ஒரு விழாவில் என்னையும் அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேசினேன், பேசும்போது வெளியிட பண்ணிட்டாரு. தொழிலுங்க வருமானத்தை தேடி தருகிற தொழில் இல்லை இல்லையா? அப்ப என்ன பிழப்பு? பொய்யான தகவல் சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப ஏங்க உங்க யூடியூப்ல நான் பேசிருக்கேன். உங்க யூடியூப்ல என்னைய நான் போய் பேசுனா கூட்டிட்டீங்களா? இதே ஐட்டம்ல பேசுறீங்க இல்லையா? நீ அங்க வேலை செய்யல போ. நான் சொல்லி நீ அங்க போய் வேலை செஞ்சேன் இல்லைன்னு சொல்லி சொல்லு. புரியுதா? நான் என்ன எங்க கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, அண்ணன் காமிச்சிருக்கு ஐட்டம்ல காலியா இருக்கு. உன்னை போன் சொன்னா இல்லையா? நீ எப்படி நீ எப்படி அவரு விநியோக சங்க தலைவர் வேலை செய்யல. ஆனால் நான் பத்திரிகையாளர் வேலை செய்யறேன். நேத்து கூட ஜி வி பிரகாஷ் கூட நான் நினைச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய தொழிலில், சினிமா தொழிலில் நான் கையா கண்ணையும் காதையும் மூடிவிடுவேன். அங்கே என்னுடைய தொழில் அடிப்பு. இங்கே பத்திரிகை கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இப்படி பேசிட்டு இருக்கேன். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பல பேசிட்டு இல்லையா? இதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தேன். அது நீங்க தப்பா எடுத்தா நினைச்சீங்க. இப்பதான் சொன்னீங்க பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாருன்னு இப்பதான் சொன்னீங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொல்லியிருக்காரு யூடியூப்ல பாத்துருக்கேன். இங்க நீங்க யூடியூப் நடத்துறவங்க எல்லாரும் பாக்கலாம் இல்லையோ? தினசரி எனக்கு வேலையே ரெண்டு மணி நேரம் என்னென்ன யூடியூப்ல என்னென்ன உத்தொடரல என்னென்ன போகுதுன்னு பாப்பேன். நான் உண்மையான பத்திரிகை. நான் கண்டுபிடிச்சு சொன்னா இல்லையா? படத்தை பாப்பேங்களா பேட்டியா பாப்பேங்களா? இல்ல எல்லாமே முன்னாடி படம் வந்து நல்லா இருந்தா பாதி படம் பாப்பேன். சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இசைலி வீட்டுலாக்குல இப்ப வந்து என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. 5:30 to 7:30 ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம் சாப்பிடுறாங்க. என்ன அதுல கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப்காரங்க சொல்லுங்க, இந்த இன்டர்வியூல ஏதோ கண்டென்ட் இருந்துச்சு முடிஞ்சிச்சு. நடிகர்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு முடிஞ்சிருந்த மாதிரி சரியான நேரத்துக்கு வராங்களா? நீங்க சரியான நேரத்துல விழா நடத்துறீங்களா? கார்த்தி அவங்க வராங்களான்னு கேக்குறேன். ஏங்க நீங்க சரியா இன்னைக்கு வரலையா? இதே கொந்தளிப்பு இருந்தது உங்ககிட்ட, அதுதான் கேக்குறோம். ஒரு நீங்க இதுவரைக்கும் சாப்பிடாத சாப்பாடு மேல இருக்கு, போய் சாப்பிடுங்க சொன்ன ஒரு தயாரிப்பாளர் உமாபதி. உன் சோறு வேணாம் ஒண்ணு வேணாம்னு வெளியே போறவங்க நாங்க.
ஆமாங்க அப்படிதான் பத்திரிகையாளர் இருந்தான். அதே மாதிரி நான் இப்ப இருக்கேன். நீங்க எப்படி தான் எனக்கு தெரியுது. அது அவற்றை கேளுங்க, உங்க மனசாட்சி கேளுங்க. சரி ஓகே, வர விட்டுறேன். ஓகே ஓகே.